வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் எல்ஐசியில் ரூபாய் 20 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட காரணமான மக்கள் விரோத ஆட்சி செய்து வரும் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் பினாமியுமான அதானியையும் கண்டித்து மாவீரர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. எல்ஐசி பொது நிறுவனத்திற்கு 20 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய அதானியையும் அவருக்கு துணை போன மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களின் ஆணை கிடந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி எல்ஐசி அலுவலகம் முன்பாக கிழக்கு மாவட்ட தலைவர் எஸ் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நகர காங்கிரஸ் தலைவர் முபாரக் வரவேற்பு உரையாற்றினார். கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் சேகர், மாநில பேச்சாளர் முன்னாள் மாவட்ட தலைவர் ஜேசுதுரை துரைராஜ், முன்னாள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரவர்மா, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஆறுமுக சுப்பிரமணி, மாநில செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து கண்டன உரையாற்றினார்கள். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது நகர தலைவர் லலித் ஆண்டனி, முன்னாள் நகர காங்கிரஸ் தலைவர்கள் ரமேஷ், அனல்டு வின்சென்ட், நகரமன்ற உறுப்பினர் விநாயகம், நகர துணைத்தலைவர் இருதயம், மாவட்ட பொதுச்செயலாளர் மனோகரன், அமைப்புசாரா மாவட்ட தலைவர் சிவலிங்கம், ஆடிட்டர் வடிவேல், வட்டார தலைவர்கள் கோபாலகிருஷ்ணன், சித்திக் நாராயணசாமி, ஜோசப், மிண்டிகிரி ரவி, மாது, பர்கூர் நகர தலைவர் யுவராஜ், விஜயகுமார், விவேகானந்தன், நஞ்சுண்டன், தஞ்சயன், திருமால், கல்லாவி ரவி, அயோத்தி மாவட்ட பொருளாளர் உமர் பாஷா, கமலக்கண்ணன், ஜெயபிரகாஷ், லண்டன் கோபால், இர்ஃபான், அமுல்ராஜ், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜ்குமார், அஜித் பாஷா, ஷதாம், கவிரசு, முனீர் அகமத், செல்வம், துரைசாமி, நடேசன், ரங்கசாமி, ஓச்சம்பள்ளி ஆறுமுகம், பிலால், முகமது அலி, சம்சுதீன், குருபிரசாத், ஹரி, பிரதாப், அம்சி, கமலக்கண்ணன், வெங்கடாஜலம், முனுசாமி, தொழிற்சங்க மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி, தளபதி, முரளி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியாக மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் விக்னேஷ் பாபு நன்றி கூறினார்.